ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிலாசுர ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மட்டன் சாப்ஸ் செமி கிரேவி ரெசிபி. ரீசெண்டாக நான் வந்து பிளாக்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து நாம் ஒரு ரெசிபி பார்க்கலாம். இப்போ மட்டன் சாப்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கேஜி அளவுக்கு மட்டனை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி வடித்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கேஜி மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு காரமாக இருக்கும், அதனால் இந்த ரெசிபியில் காரத்தை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு துண்டு பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸ். இது வந்து தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்ச பழைய தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் சமைக்கும்போது மேலே எண்ணெய் மாதிரி தேங்கி வரும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன்றது 15 ml பிடிக்கக்கூடிய ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 பட்டை, 1/5 லவங்கம். நான் வந்து இதில் பட்டை லவங்கம் மட்டும்தான் மசாலாவுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். 1-2 தக்காளி துண்டு பண்ணி வச்சுருக்கிறது. இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இது வந்துட்டு எப்படி அரைக்கணும்னா, ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரகரப்பாக இருக்கணும், ரொம்பவும் திரியாகவும் இருக்கக்கூடாது. நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் எந்த மாதிரி இருக்கணும்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கரகரப்பாக இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவும் கரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்மூத் பேஸ்டாகவும் இல்லாமல் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன், அதில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு வாசனைக்காக 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அந்த பிரிஞ்சி இலை ஓரளவுக்கு இன்ஃப்யூஸ் ஆனதும் இதில் 1 கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீசஸை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இது வெண்ணெய் நிறத்துக்கு வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இது நல்லா கலந்து விட்டால் தான் இது நிறம் மாறி வரும். இப்போது இந்த சாப் செய்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு அகலமான பாத்திரம் வச்சு செய்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட எப்போவுமே மட்டன் சிக்கன் மாதிரி செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி வந்துட்டு ஃப்ளாட்டான கரண்டி வச்சுக்கணும். இப்போது இதில் நல்லா வெள்ளை நிறமாக மட்டன் மாதிரி இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாம் இந்தியாவில் செய்கிற நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம். மஞ்சள் தூள் வந்து ஒரு நல்ல ஜெர்ம் ஃபைட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நான்வெஜில் சேர்க்குறது ரொம்பவே முக்கியமானது. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் வந்து நல்லாவே ஒயிட் கலரில் நிறம் மாறணும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 3-5 நிமிஷம் இதை கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு இந்த மட்டனில் நல்லா ஒட்டி வர்ற அளவுக்கு இதை கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் சாப்ஸ் ரெசிபி வந்துட்டு பரோட்டா பூரி இட்லி தோசைக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வாசனை போயிடுச்சு, இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு வெறும் பூரி பரோட்டா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நாம் வந்துட்டு தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ், அப்புறமா பிரியாணி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றது கூட இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு செமி கிரேவியாக தான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த உப்பு மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரோட மூடியை போட்டு இதுக்கு ஒரு வெயிட் வச்சு 4 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இந்த குக்கர் வந்து எனக்கு 4 விசிலில் நல்லா மட்டன் சாஃப்டாக வெந்து வரும். உங்களோட குக்கர் எந்த அளவுக்கு விசில் வந்தால் சாஃப்டாக மட்டன் வேகுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு விசில் வச்சுக்கோங்க. அந்த நம்பரில் விசில் வச்சுக்கினிங்கன்னா சரியாக இருக்கும்.
இப்போ 4 விசில் வந்து முடிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வெயிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். எப்போவுமே குக்கர் விசில் அடித்த உடனே நம்ம வெயிட்டை ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்போது சரியாக வேகாமல் இருக்கும். இப்போ நான் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு தான் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கோங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னுட்டு. இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்குது. இதுக்கு மேலே நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் வாசனையாகவும் இருக்கும். இந்த மட்டன் சாப்ஸ் கிரேவி கூட நான் வந்து பரோட்டாவாக சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த பரோட்டா கடையில் வாங்கி சூடு பண்ணியிருக்கிறது. நான் பரோட்டாவை வீடியோவில் கூட இன்னும் கொஞ்சம் நாளில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது ஒரு 2-3 பீஸ் சாப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.